வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி. தலைப்புச் செய்திகள். பிற்படுத்தப்பட்ட மக்களை காங்கிரஸ் தவறாக முன்னெடுத்துச் செல்கிறது. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாட்டின் வேகமான வளர்ச்சிக்கு வேளாண் துறையும் தொழில்நுட்பமும் முக்கிய பங்காற்றுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து. மிசோரம் சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு. சத்தீஸ்கரில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. டிசம்பர் முதல் வாரத்திற்குள் 6000 இளைஞர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணை வழங்கப்படும். மாநில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற 292 ரன் இலக்காக நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான். விரிவான செய்திகள். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சிகள் குடும்ப அரசியல் செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தெலங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து ஹைதராபாத்தில் பிரதமர் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவருக்கு வழிநடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் மற்றும் பாரதிய ராஷ்டிரிய கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். நாட்டின் அடித்தள மக்களின் நலனில் இந்த கட்சிகளுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்று பிரதமர் குற்றம் சாட்டினார். ஆப் லோக் தெலங்கானா கே கோனே கோனே சே ஆயே ஹே ஔர் அப்னே சாத் एक स्पष्ट संदेश भी लाए हैं. तेलंगाना का विश्वास अब बीजेपी पर है. हमारे बीसी साथी हो, गरीब हो, दलित हो, एसटी एससी भाई बहन हो, सभी ने तेलंगाना में परिवर्तन का मन बना लिया है. முன்னதாக மத்திய பிரதேச மாநிலம் சித்தி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பிரதமர் பிற்படுத்தப்பட்ட மக்களை காங்கிரஸ் தவறாக முன்னெடுத்துச் செல்வதாக குற்றம் சாட்டினார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனில் காங்கிரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். और कोई बिचौलिया बीच में वो पैसे लूटे नहीं, यही मोदी की विशेषता है. अब आप देखिए, आयुष्मान भारत योजना के तहत मोदी ने 5 लाख रुपए तक का मुफ्त इलाज की गारंटी कार्ड दिया है. இதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தின் சூரஜ்பூரில் உள்ள பீஷ்ராம்பூர் என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியினருக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை பாஜக 5 மடங்கு உயர்த்தியுள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி பழங்குடியின குழந்தைகள் நல்ல கல்வியை பெறுவதற்காக 500 சிறப்பு பள்ளிகள் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். 5 गुना बढ़ा दिया, 5 गुना. आप खुश हैं? आप खुश हैं? आपको संतोष हुआ? ये मोदी का काम है. आपके बच्चों की पढ़ाई अच्छी हो, इसलिए आदिवासी क्षेत्रों में 500 नए एकलव्य मॉडल स्कूल बनाए जा रहे हैं.
ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 25ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்று குச்சாமான் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் எந்த நன்மைகளையும் பெறவில்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டினார். பொது சுகாதாரம் மிகவும் சீர்கேட்டு விட்டதாகவும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். राजस्थान समग्र देश में महिलाओं पर अत्याचार पर नंबर एक पहुंच गए हैं। हर रोज 22 अत्याचार के मामले महिलाओं के खिलाफ रजिस्टर होते हैं और गहलोत साहब को माथे पर जू नहीं रहती। उन्होंने महिलाओं का अपमान करने का काम किया है और नरेंद्र मोदी जी ने 33% आरक्षण लेकर मातृशक्ति का இதேபோன்று மத்திய பிரதேசத்தின் சாகர் நகரில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்த அவர் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடைபெற்றதையும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு நாட்டில் தீவிரவாதம் கட்டுக்குள் வந்ததாகவும் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். அதிகர் லோக் இன்மே சே भ्रष्टाचार के गंभीर आरोपों से घिरे हुए हैं और केवल अपनी जान बचाने के लिए एक दूसरे के साथ आए हैं। इनकी जमीन तो रही नहीं, अब ये केवल जमानत पे बाहर निकले हुए नेता के इकट्ठे मिलकर आए हैं। நாட்டின் ஏழை மக்களுக்காக மத்திய பாஜக அரசு ஏன் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போது இதனை குறிப்பிட்டார். பிரதமர் தம்மை ஏழை என்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் கூறி வருவதாகவும் ஆனால் உண்மையில் ஏழைகளுக்கு எந்த திட்டங்களையும் பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் கார்கே தெரிவித்தார். ऐसा एक गरीब का बेटा हिंदुस्तान के कुर्सी पे बैठा, ये लोगों को सहन नहीं हो रहा, ये उन्होंने ही कहा। இதேபோன்று சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்தார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் சத்தீஸ்கர் மாநிலம் வேகமான வளர்ச்சியை கண்டதாக அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகள் தொடர காங்கிரசுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்டார். சப்சே ஜாதா சத்தா ஔர் தேஷ் கி சம்பத்தி தீனோ தேஷ் கி ஜன்தா கே ஹாத்தோ மே ஹோனி சாஹியே தோ யே ஹமாரே பார்ட்டி கி விசார்தாரா ஹை ஔர் ஜப் ஆப் கஹதே ஹை இஸ்ஸே ஜுடியே தோ இசி கி பாத் கர் ரஹே ஹை। நாட்டின் வேகமான வளர்ச்சிக்கு வேளாண் துறையும் தொழில்நுட்பமும் முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று அவர் சென்றபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் குர்மித் சிங், முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் அமைச்சர்கள் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து கோவிந்த் பல்லபன் பல்கலைக்கழக 35வது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் வேளாண் துறை மற்றும் தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். 3 நாள் பயணமாக உத்தரகாண்ட் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் வகையில் உழைக்க வேண்டும் என்று மாணவர்களை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியின் மூலம் இந்தியாவை உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
பாதுகாப்பு துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், அரசியலிலும் தொழில்நுட்பம் தற்போது படையெடுத்துள்ளது என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தின் இதன் வளர்ச்சி மேலும் உயரத்தை எட்ட மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கேட்டுக்கொண்டார். மிசோரம் மற்றும் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இன்று அமைதியாக நடந்து முடிந்தது. 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக மாநிலம் முழுவதும் 1270 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. தேர்தலில் 174 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 851,895 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் அங்கு மக்கள் ஆர்வத்துடன் நின்று வாக்களித்தனர். மிசோரமில் சுமார் 77% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதற்காக தேர்தல் பாதுகாப்பு பணியில் 3000 காவல்துறையினரும் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினர் 5400 பேரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 25 பெண்கள் உட்பட 223 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 40,78,000 பேர் வாக்களிக்கும் இந்த தேர்தலுக்காக 5304 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அமைதியாக நடந்து முடிந்த இந்த தேர்தலில் சுமார் 71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உள்கட்டமைப்பில் பெரும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்தியா நகர்ந்து வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற IAS எஃகு மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், குறிப்பிட்ட இந்த இலக்கை அடைய எஃகு இன்றியமையாதது என்று கூறினார். இந்திய உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். கட்டுமான துறையில் எஃகு துறையின் பங்கு இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நாடு தன்னிறைவு அடைய உதவுவதில் அதன் செல்வாக்கு ஆகியவற்றையும் பியூஷ் கோயல் எடுத்துரைத்தார். In strengthening the country's infrastructure. It's indeed very appropriate that he has recognized the importance of this industry. If we are going to invest massively into infrastructure in the years to come, and if we are looking at taking prosperity to every single individual born in India, certainly our per capita consumption of steel will need a significant bump up to be able to meet the aspirations of a billion plus people. மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியை பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்ஜல் வாங்சக் புதுதில்லியில் சந்தித்தார். 8 நாள் அரசுமுறை பயணமாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியா வந்த பூட்டான் மன்னர் முதல்கட்டமாக அஸ்ஸாமில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். புதுதில்லி திரும்பிய பூட்டான் மன்னர் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு அர்ப்பணிப்பை வழங்கும் என்று உறுதியளித்துள்ள பிரதமர், சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியா பூட்டான் இடையே புதிய ரயில் வழித்தடம் தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்கான பணிகளை தொடங்க இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூட்டான் வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு மன்னர் ஜிக்மி கேசர் நாம்ஜல் வாங்சக் அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டுள்ளார். G20 உறுப்பு நாடுகள், விருந்தினர் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தூதர்களுக்கு தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று விருந்தளித்தார். அப்போது G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்றதற்கு ஆதரவு அளித்ததற்கு அவர் நன்றி தெரிவித்தார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள கருத்தில், G20 மாநாடு நாட்டின் திறனை பிரதிபலிப்பதாகவும் வரும் காலங்களில் சர்வதேச நிகழ்ச்சிகளுக்கு இந்தியா சிறந்த இடமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் திடீரென பெய்த கனமழையால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பெங்களூருவின் பல பகுதிகளில் இன்று மாலை பெய்த மழை காரணமாக பணியை முடித்துவிட்டு வீடுகளுக்கு சென்ற மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழை காரணமாக பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு ஆளானார்கள். அடுத்த இரண்டு தினங்களுக்கு பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனுபம் ராஜன் தெரிவித்துள்ளார். போபாலில் செய்தியாளரிடம் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். வரும் தேர்தலில் முதல் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும் அனுபம் ராஜன் கேட்டுக்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் வரும் 17ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பல்வேறு விவசாய விளைபொருட்கள் உற்பத்தியில் உலக அளவில் பாரதம் முதலிடத்தை பெற்றுள்ளது. நெல் உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது இடம். கோதுமை உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது இடம். சர்க்கரை உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் உலக அளவில் முதலிடம். சர்க்கரை ஏற்றுமதியில் உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடம். நிலக்கடலை பயிரிடுதலில் உலக அளவில் இரண்டாவது இடம். உலக அளவில் மிக அதிகமான பருப்பு வகைகள் உற்பத்தி. கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது இடம். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம். இந்தியாவின் மொத்த உற்பத்தியான 6.12 மில்லியன் மெட்ரிக் டன் என்பது உலக அளவிலான மொத்த உற்பத்தியில் 25% சணல் உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது இடம். இந்தியாவின் பால் உற்பத்தி உலக அளவிலான மொத்த உற்பத்தியில் 24%. முட்டை உற்பத்தியில் உலக அளவில் 3வது இடம். மனநல நிபுணரின் உதவியை நாட விரும்புகிறீர்களா? ஆனால் எங்கு செல்வது என்று தெரியவில்லை? அழைக்கவும் டெலிமனாசே 144416. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஆதரிக்கப்பட்ட தொலைத்தொடர் மனநல சேவை திட்டமாகும். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். இது தொடர்பாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10% போனஸ் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் போனஸ் சட்டத்தின் கீழ் வராத தலைமை சங்கங்கள் மற்றும் மத்திய சங்கங்களின் பணியாளர்களுக்கு 3000 ரூபாயும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்களுக்கு 2400 ரூபாய் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 44,270 பணியாளர்களுக்கு சுமார் 28,01,00,000 ரூபாய் போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று 5வது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையில் ஏவா வேலுவுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் தொடர்புடைய அலுவலகங்களிலும் கடந்த 3ஆம் தேதி சோதனை தொடங்கியது. 5வது நாளான இன்று திருவண்ணாமலை, கரூர் ஆகிய இடங்களிலும் சென்னையிலும் சோதனை நீடித்து வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே திருச்சி தென்னூர் அண்ணாநகரில் உள்ள கண்ணதாசன் சாலையில் வசிக்கும் தொழிலதிபரும் பைனான்சியருமான சாமிநாதன் என்பவர் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாமிநாதன் மற்றும் அவரது மனைவி வங்கிக் கணக்கை ஆய்வு செய்ததோடு அவர்களின் பாதுகாப்பு பெட்டகத்தையும் ஆய்வு செய்தனர். டிசம்பர் முதல் வாரத்தில் 6000 இளைஞர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று மாநில நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 மற்றும் 2A தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த தாமதம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் இந்த பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 13,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு டிசம்பர் முதல் வாரத்தில் சுமார் 6,000 இளைஞர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார் என்று தெரிவித்துள்ளார். 2023-24 ஆண்டில் மேலும் 10,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தமது அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழக அரசு உயர்த்தியுள்ள மின் கட்டணத்தால் விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ளார். இந்த மின் கட்டண உயர்வால் ஜவுளி உற்பத்தி தடைப்பட்டுள்ளதோடு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் வேலைவாய்ப்பை இழந்தனர் என்றும் இந்த மின் கட்டண உயர்வை கண்டித்து 20 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தொடர்பது விரைவு செய்திகள். வணிக வரித்துறையின் சமாதான திட்டத்தின் மூலம் சுமார் 95,000 வணிகர்களுக்கு வரி தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு விளக்க கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஓசூர் கோட்டங்களைச் சேர்ந்த வணிக சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த மாவட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் சமாதான திட்டம் வணிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் வணிகர்கள் பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் மூர்த்தி கூறினார். தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தர்மபுரியில் நடைபெற்றது. விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி வருகின்றது. அதன்படி தர்மபுரி போக்குவரத்து துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். அப்போது தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பட்டாசு கொடுத்து அவர்கள் உற்சாகப்படுத்தினர். போக்குவரத்து காவல்துறையின் இந்த நடவடிக்கை அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது. சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் படகு இல்ல நீர்நிலைகளில் வடகிழக்கு பருவமழை பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் நீர் சேமிக்கும் பகுதியில் அவதானப்பட்டி ஏரி உள்ளது. இங்கு இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேரிடர் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொண்டு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருப்பூர் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று திடீர் சோதனை நடத்தினர். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. அப்போது தீயணைப்பு அலுவலகத்தில் இருந்த கணக்கில் வராத 145,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மினி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட இருப்பதாக துணி நூல்துறை ஆணையாளர் வள்ளலார் தெரிவித்துள்ளார். கோவையில் வரும் 17 மற்றும் 18 தேதிகளில் தொழில்நுட்பத்துறை ஜவுளி சார்ந்த இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணிநூல்துறை ஆணையர் மாநாட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் பங்கேற்க இருப்பதாக கூறினார். தமிழக அரசு அமைக்கவிருக்கும் 100 மினி ஜவுளி பூங்காக்கள் மூலம் சிறு தொழில் முனைவோர் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தனது உத்தரவை பிறப்பித்தார்.
அதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்லும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கவில்லை என்பதால் அஇஅதிமுகவின் பெயரை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு உரிமை இல்லை என்று உத்தரவிட்டார். தேசிய மலரான தாமரையை பாஜக கட்சிக்கு அரசியல் சின்னமாக ஒதுக்கியதில் விதிமீறல் உள்ளதா என்பது குறித்த வழக்கின் விசாரணை டிசம்பர் 8 தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நாமக்கல்லைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்தார். தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா தலைமையிலான அமர்வு முன்பு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது தாமரை சின்னத்தை பாஜகவுக்கு ஒதுக்க எந்த சட்டப்பிரிவு தடை செய்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் விதி மீறலின் நிர்வாகிக்காவிட்டால் கடும் அபராதம் விதிப்பதுடன் மனுவும் தள்ளுபடி செய்யப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தில்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இன்று மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் அஸ்வினி சௌபே தலைமையில் அமைச்சக உயரதிகாரிகள் காற்றின் தர மேலாண்மை ஆணையம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தீர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தில்லியில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எஸ் கே கவுல், சுதன்ஷு துலியா ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தில்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட 5 மாநில அரசுகள் உடனடியாக தங்களது மாநிலங்களில் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்குமான வித்தியாசம் என்பது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள வித்தியாசம் என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் மண்டலேஸ்வரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர், பாஜக ஆட்சிக்கு பிறகு மத்திய பிரதேச மாநிலம் பல்வேறு நிலைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும், இதுபோன்ற வளர்ச்சியை எக்காலத்திலும் காங்கிரஸ் கட்சியால் வழங்க இயலாது எனவும் தெரிவித்தார். சட்டீஸ்கரில் இன்று முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த நிலையில் அங்குள்ள சுக்மா மாவட்டத்தின் தொண்டமர்கா பகுதியில் நக்சலைட்டுகள் வைத்த வெடிகுண்டு வெடித்ததில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த CRPF வீரர் படுகாயமடைந்தார். மேலும் அங்குள்ள மின்பா பகுதியில் நக்சலைட்டுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 வீரர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் நடைபெற்ற ஃபிடே கிராண்ட்ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை வைஷாலி அடுத்தாண்டு கனடாவில் நடைபெறவுள்ள மகளிருக்கான செஸ் கேண்டிட் தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். இந்நிலையில் செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு தமிழக கவர்னர் RN ரவி தமது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாகா மக்கள் குறித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் பேச்சு நாட்டின் கலாச்சாரத்தை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், உணவு பழக்கத்தை வைத்து நாகா மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது என்றும், நாகா மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இணக்கத்தை கெடுக்கும் வகையில் செயல்படக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பட்டாசு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் 7200 பட்டாசு கடைகளுக்கு தீயணைப்புத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. சென்னையில் மட்டும் 890 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 42 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு அடுத்த நாளான 13ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை செயல்படாது என கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி சங்கம் அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் கோயம்பேடு காய்கறி சந்தை வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள பண்டித நேரு பேருந்து நிலையத்தில் பயணிகள் இருக்கை பகுதியில் திடீரென அரசு பேருந்து ஒன்று தாறுமாறாக ஓடி விபத்து ஏற்படுத்தியதில் 3 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். இந்த கோர விபத்து நடந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது உள்ளிட்ட சில உலக செய்திகளை தற்போது காணலாம்.
காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக போர் நீடித்து வருகின்றது. பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் காசா நகர் மீது மும்முனை தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 500 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 32வது நாளாக நீடிக்கும் இந்த போரில் காசாவில் மட்டும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,000ஐ தாண்டியுள்ளது. இதனிடையே போர் நிறுத்தம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் ஆலோசனை நடத்தினார். தேவைப்படும் பொதுமக்களுக்கு உதவிகளை அனுமதிக்கவும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு இந்தியா மனிதநேய அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. நேபாளத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் மேற்கு பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டிடங்கள், வீடுகள் உள்ளிட்டவை இடிந்து விழுந்தன. இந்த இடிபாடுகளில் சிக்கி 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் காயமடைந்தனர். அண்டை நாடான நேபாளத்திற்கு உதவுவது இந்தியாவின் முதல் கடமை என்ற அடிப்படையில் இந்தியா மனிதநேய உதவி செய்துள்ளது. அவசர கால நிவாரணப் பொருட்கள், மருந்து பொருட்கள் இந்திய விமானப்படை விமானம் மூலம் 9 டன் நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிவாரண உதவி பொருட்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க ஏதுவாக நேபாள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. வடகொரியாவை கண்காணிக்க முதல் உளவு செயற்கை கோளை விண்ணில் ஏவ தென்கொரியா முடிவு செய்துள்ளது. வடகொரியா தென்கொரியா இடையே உறவில் விரிசல் நீடித்து வருவதால் இருதரப்பிலும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை சோதனைகளை நடத்தி தென்கொரியா உள்ளிட்ட உலக நாடுகளை மிரட்டி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தென்கொரியாவிடம் எந்த ஒரு உளவு செயற்கை கோளும் இல்லாததால் வடகொரியாவின் நகர்வுகளை கண்காணிக்க அமெரிக்காவின் உளவு செயற்கை கோளின் உதவியை நம்பியுள்ளது. எனவே தங்களுக்கென ஒரு உளவு செயற்கை கோளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ள தென்கொரியா இது தொடர்பாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. தென்கொரியா தனது முதல் ராணுவ உளவு செயற்கை கோளை வரும் 30ஆம் தேதி கலிபோர்னியாவில் உள்ள வான்டன்பர்க் விமானப்படை தளத்திலிருந்து விண்ணில் செலுத்த உள்ளதாக தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியோன் ஹாக்யூ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் 39வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 292 ரன்னை இலக்காக ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயித்துள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. 50 ஓவர்களில் 5 அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 291 ரன்களை எடுத்தது. ஆப்கானிஸ்தான் அணியில் இப்ராஹிம் சரண் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 129 ரன்களை எடுத்தார். இதையடுத்து 292 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது ஆஸ்திரேலிய அணி விளையாடி வருகிறது. அந்த அணி சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் மட்டுமே எடுத்துள்ளது. இலங்கை கிரிக்கெட்டில் அதிகரித்து வரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அர்ஜுன ரணதுங்கா தலைமையிலான இடைக்கால குழுவை திரும்ப பெறுமாறு தமக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்கே கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்பட்டதை அடுத்து அந்த வாரியத்தை உடனடியாக கலைத்து இடைக்கால குழுவை தாம் நிர்ணயித்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த குழுவை கலைக்க வேண்டுமென இலங்கை ஜனாதிபதி தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் ஊழல் நடவடிக்கையால் பெருமளவு இழப்பு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே அந்த வாரியத்தை தாம் கலைத்ததாகவும் ரோஷன் ரணசிங்கே குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.